ஓணம் பண்டிகை மற்றும் சுபமுகூர்த்த நாட்கள் எதிரொலியாக சென்னை கோயம்பேட்டில் பூக்களின் விலை அதிரடியாக உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஐயப்பன் இணைப்பில் இருக்கிறார். ஐயப்பன் வணக்கம். சென்னை கோயம்பேடு பூக்கள் மார்க்கெட்ல பூக்களினுடைய விலை என்ன, பூக்களினுடைய வரத்து தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். வணக்கம் மௌனிகா. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு அதே வேளையில் சுபமுகூர்த்த தினம் எதிரொலியாக பூக்களினுடைய விலையானது கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது என்றே சொல்லலாம். அதாவது சென்னை கோயம்பேட்டில் ஒரு கிலோ மல்லிகை பூவினுடைய விலை 800 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்கிறது. அதே வேளையில் கேரள மக்களின் முக்கிய பண்டிகையாக இருக்கக்கூடிய ஓணம் பண்டிகை வருகிற 29ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிலையில் ஓணம் பண்டிகையானது 10 நாட்கள் கொண்டாடக்கூடிய வேளையில், அதாவது அத்திப்பூ கோலமிட்டு பெண்கள் அவர்களுடைய வீடுகளில் மகிழ்வார்கள். அந்த வகையில் சென்னை கோயம்பேட்டில் கடந்த 2 நாட்களாகவே பூக்களினுடைய விலையானது அதிகரித்துள்ளது. சென்னை கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் பூக்களினுடைய விலையானது உயர்ந்திருக்கிறது. அதாவது ஆடி மாதமானது நேற்று முன்தினம் முடிந்திருக்கக்கூடிய சூழலில் நேற்றைக்கு சுபமுகூர்த்த தினம், அதே வேளையில் இன்றைக்கும் சுபமுகூர்த்த தினம், திருமணங்கள் அதிக அளவில் நடக்க இருப்பதால் பூக்களினுடைய விலையானது அதிகரித்திருக்கிறது. சென்னை கோயம்பேடு பூ மார்க்கெட்டை பொறுத்தமட்டிலும் உள்ளூர் மற்றும் வெளியூரை சேர்ந்த வியாபாரிகள் பொதுமக்கள் வந்து பூக்களை வாங்கினர். அதனால் அங்கு கூட்டம் அதிகமானதால் பூக்களினுடைய விலையும் அதிகமாகவே காணப்பட்டது மௌலிகா. அதே வேளையில் 1 கிலோ மல்லிப்பூவினுடைய விலையானது நேற்றைக்கு 600 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு 800 ரூபாய்க்கு விற்பனையானது. கனகாம்பரம் 100 ரூபாய்க்கும், சாமங்கி 5 ரூபாய்க்கும், ஜாதிப்பூ 320 ரூபாய்க்கும், பட்டன் ரோஜா 300 ரூபாய்க்கும், செவ்வந்தி மற்றும் அரளி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழி கொண்டை பூ ரூபாய் 80 ரூபாய்க்கும், வாடாமல்லி ரூபாய் 40 ரூபாய்க்கும், மறிக்கொழுந்து பூ ரூபாய் 100 ரூபாய்க்கும், தாமரை 1 ரூபாய் 10 ரூபாய்க்கும் விற்பனையானது முடிக்கும். தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன்.